மறுபடியும் எபேசியர் நிருபம் 3 அதிகாரம். எபேசியர் 3 அதிகாரம் 14-19 வசனங்களை வாசிக்கப்போம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் எபேசு நிருபத்திலிருந்து ஆண்டோடைய வார்த்தையை செய்து கொண்டிருக்கிறோம், நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் விசேஷமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து எபேசு நிருபத்திலிருந்து நாம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கடந்த வாரம் சொன்னது போல இந்த நாளிலே நாம் அறிவு கெட்டாத அன்பு என்கிற தலைப்பில் தான் என்ன செய்ய போகிறோம். இந்த நாளில் நம்ம வார்த்தை கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியான இந்த நாளில் விசேஷமாய் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. அறிவு கெட்டாத அன்பு, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு சொல்லும் பொழுது இந்த 19 வசனத்திலே, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இது எப்படிப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னால், ஆங்கிலத்தில் வந்து ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பாராடாக்ஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு எதிர்ப்புதமான வார்த்தைகளை, சரியா, ரெண்டு எதிர்ப்புதமான வார்த்தைகளை ஒன்றாய் சேர்த்து சொல்வது. என்ன பாஸ்டர் தெளிவாக குழப்புறீங்க அப்படின்னு நான் சொன்னல இப்போ, தெளிவாக குழப்புறீங்க. ரெண்டு எதிர்ப்புதமான வார்த்தைகளை ஒன்றாய் சேர்த்து சொல்வது, ஒன்றாய் சேர்த்து எதிர்ப்புதமான வார்த்தைகளை அமைதியாக கற்றுங்க அப்படின்னா எப்படி? அது எதிர்ப்புதமான ரெண்டு வார்த்தைகள் அமைதியாக கற்றுங்க அப்படின்னு சொல்கிறது, சரியா? தெளிவாக குழப்புறீங்க அப்படின்னு சொல்கிறது. அது போல் இங்கே ரெண்டு எதிர்ப்புதமான வார்த்தைகள், ஒன்று அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னென்னா, அது அறிவு கெட்டாத அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அறிவு கெட்டாத அன்பு. ஆனால் அங்கே இன்னொரு வார்த்தை சொல்லப்படுது, அறிந்து கொள்ள நீங்கள் வல்லவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவியானவர் ஏன் அப்படி சொல்கிறாரு, அது நீ அறிந்து கொள்ள முடியாதுப்பா, அறிவு கெட்டாத அன்புப்பா அப்படிங்கிறாரு. ஆனாலும் நீ என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட காரியம் அப்படின்னு சொல்லி சொன்னால், கவனிங்க. இப்போது ஒரு கடல் தண்ணி, கடல் தண்ணி, கடல் கடற்கரைக்கு போயிட்டு, கடற்கரைக்கு போயிட்டு நான் வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில், ஒரு கண்ணாடி கப்பில் நான் வந்து கடல் தண்ணியை கோரி எடுக்கிறேன்னு வச்சுக்கிடுங்க, சரிங்களா? இப்போது அந்த கண்ணாடி கப்பில் கடல் தண்ணி இருக்குது. நான் சொல்கிறேன் என் கையில் கடல் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், அது உண்மையா பொய்யா? என்னங்க பேசுங்க, உண்மையா பொய்யா? உண்மை, சரியா? உண்மை. ஆனால் எது உண்மை இல்லை அப்படின்னா, கடல் தண்ணி முழுவதும் என் கையில் இல்லை, கடல் தண்ணி முழுவதும் என் கையில் இல்லை. ஆனால் என் கையில் கடல் தண்ணி இருக்கிறது உண்மை, ஆனால் கடல் தண்ணி முழுவதும் என் கையில் இல்லை. அது மாதிரி தான் அது அந்த அறிவு கெட்டாத அன்பு, ஆண்டோடைய அன்பு, தேவனுடைய அன்புங்கிறது கடல் தண்ணியே போல ரொம்ப பெருசு, சரியா? ஆனால் அறிந்து கொள்வது என்று சொல்வது அந்த நம்ம கையில் இருக்கிற அந்த கண்ணாடி கப்பில் எடுத்துக்கொள்கிற அளவை போல, சரியா? அவ்வளோ. ஆனால் அதை கூட என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நம்மளுக்கு ஒரு இது, அப்போ அவ்வளோ பெரிய கடல் தண்ணியே கப்பளவு தான் அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்ட்டு நமக்கு ஒரு சோறு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? ஆவியான சொல்கிறாரோ, அந்த கப்பளவு கூட நீ அறிந்து கொள்ள வல்லவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. முதல் கேள்வி நமக்கு என்ன வருதுன்னா, அறிந்து கொள்ள முடியாத, அறிவு கெட்டாத அந்த அன்பை, கடல் போல பெரிதாக இருக்கிற அந்த அன்பை, சரியா, கொஞ்ச அளவுனா கூட உன்னால் அறிந்து கொள்ள, அது அறிந்து கொள்ள எவ்வளோ கொள்ள அறிந்து கொள்ள முடியும், அவ்வளவு கவலை நீ அறிந்து கொள் மகளே, அறிந்து கொள் மகனேன்னு சொல்லி ஏன் ஆவியானவர் நம்மை வலியுறுத்துகிறார்? அதை தான் முதலாவது என்ன செய்ய போகிறோம், நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அறிவு கெட்டாத அன்பு தான், ஆனால் நீ அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள நீ வல்லவனாக, வல்லவனாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன, காரியம் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், அன்பே நிலையானது. ஹல்லேலூயா. அன்பே நிலையானது. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பவுல் ஒரு காரியத்தை அங்கே உபயோகப்படுத்துறதை பார்க்க முடியும். 17 வசனம் வாசிங்க, பேச 3 அதிகாரத்தில் 17 வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அன்பிலே, எனக்கு கொஞ்சம் வசன வாச வசனம் பாருங்க, நான் பேசும்போது என்ன பாருங்க, அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி.
அல்லேலூயா. ரெண்டு வார்த்தை அங்கே பயன்படுத்த, ஒன்று வேர் ஊன்றுதல், இன்னொன்று நிலை பெற்றவர்கள் அப்படின்னு. அப்படியாவது ரெண்டு என்ன மாதிரி வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேர் ஊன்றுதல் சொல்லும்பொழுது தாவரைகள், பிளான்ட், மரம், செடி, கொடி, அதுகளுக்கு தான் வேர் இருக்கும், சரியா? அப்படிப்பட்ட வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அந்த மரத்தின் வேரை போகல நாம் என்ன செய்ய வேண்டும்? வேர் ஊன்ற வேண்டும். அன்பிலே என்ன செய்ய வேண்டும்? வேர் ஊன்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று, அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தைன்னு சொல்லி சொன்னால், பில்டிங் சம்மந்தப்பட்ட வார்த்தை, ஆர்கிடெக்சரல் சம்மந்தப்பட்ட வார்த்தை, பில்டிங் சம்மந்தப்பட்ட, கட்டிடம் சம்மந்தப்பட்ட வார்த்தை அது, சரியா? அது நிலைப்பட்ட, நிலைத்திருக்கிற கட்டடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரணம். ஏன் ஆவியானவர் இப்படி இங்கே பவுலை கொண்டு இங்கே நீங்கள் சபையா எப்படி இருக்கிறீங்க தேவனுடைய பண்ணை, சரியா? அது எதை குறிக்கிறது? மரங்கள், செடி கொடிகள் இருக்கிற காரியத்தை குறிக்கிறது. தேவனுடைய பண்ணையும், அடுத்த வார்த்தை தான் தேவனுடைய மாளிகையாகவும், கட்டடமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய தோட்டமாகவும், பண்ணையாகவும், தேவனுடைய மாளிகையாகவும் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் இருக்கிறீர்கள். அதை நீங்கள் அடுத்த அங்கே நீங்கள் 10, 11, 11 வருஷம் பார்த்து, போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அப்படின்னு அங்கே சொல்கிறதே பார்க்க. அப்போ அஸ்திபாரத்தை குறித்து அங்கே பேசுகிறது செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ ரெண்டு காரியங்களை மறுபடியும் நீங்கள் வேதத்தில் வருகிறத, புதிய ஏற்பாட்டில் வருகிறத என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். உதாரணமாக இந்த எபேசியருக்கு ட்வின் எபிசல்னு சொல்வார்கள், அதை இணை எபிசல், இணை நிருபம் என்று சொல்லக்கூடியதான கொலோசியர் நிருபத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், கொலோசியருக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியரில் 1:22 வாசி, கொலோசியர் 1:22 வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள். எல்லாம் பில்டிங் சொல்லப்படுகிற வார்த்தை, அசையாமல் ஸ்திரமாக நிலைத்திருக்கும்படியாய், உறுதியா, ஸ்ட்ராங்கான பில்டிங்கா, உறுதியாக நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அடுத்த பக்கம் திருப்பினீங்க, 2 கொலோசியர் 2 பாத்தீங்கன்னா, அங்க நீங்க 6 வசனம், 6 ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள் முதல் வார்த்தை, அவருக்குள் வேர் கொண்டவர்களாக, அப்புறம் பாருங்க, வேர் கீழே, அவருக்குள் வேர் கீழே இருக்குது, மேல பில்டிங், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்படி சொல்லப்படுது தெரியுமா? ஆதாரமும் அன்புதான், அப்பியாசமும் அன்புதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாரம் சோர்ஸ், அது ஜீவன் உண்டாக்குற அந்த சோர்ஸ், அந்த ஆதாரம் அன்புதான். அப்பியாசம் நோக்கமும் எதுதான் அப்படின்னு சொன்னா அன்புதான். அல்லேலூயா. கிறிஸ்துவம் அப்படின்னாலே அந்த அன்பின் மார்க்கம். அல்லேலூயா. அன்பை மையப்படுத்தி, தேவனிடத்தில் அன்பு, பிறரிடத்தில் அன்புன்னு சொல்ல, அன்பை மையப்படுத்துகிற காரியம். அல்லேலூயா. அப்போ அவங்க சொல்ல, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ரெண்டு காரியத்தை பயன்படுத்தி, இது பவுல் மட்டும் பயன்படுத்துகிற காரியம் இல்லை, ஆவியன் ஏவப்பட்டு சொல்கிற காரியம் இல்லை, இயேசு கிறிஸ்துவே இந்த காரியத்தை பயன்படுத்தியிருக்கிறது நம்ம மலை பிரசங்கத்தில் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நீங்கள் மலை பிரசங்கத்துக்கு திருப்பி கொண்டீங்கன்னா, மற்ற 7 வரவிடனால் அங்கே ஆண்டவர் இந்த ரெண்டு காரியத்தையும் அங்கே பேசுகிறது என்ன செய்ய முடியும் நம்ம பார்க்க முடியும். மற்றையும் 7 வாங்க, 7:15-16 அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா, பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகள் கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஒரு நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு எதை பத்தி பேசிக்கலாம்? மரம் பேசி பேசுறேன் இல்லையா. முடிச்சதுக்கு அப்புறம் எதை பத்தி பேசுற பாருங்க, 24 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இப்போ கட்டிடத்தை கொடுத்து ஆண்டு பேசுறார். அல்லேலூயா. மரத்தை கொடுத்து ஆண்டு பேசுறாரு, கட்டிடத்தை கொடுத்து ஆண்டு பேசுறாரு. அதுதான் அங்கே பவுலும் ஆவியான ஏவப்பட்ட அதே வார்த்தை, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவளாகி. அல்லேலூயா. ரெண்டு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறேன், அன்புதான் நான் சொன்ன ஆதாரம், அன்புதான் நோக்கம், அப்பியாசம். அல்லேலூயா. ரெண்டு அன்பு தான், ரெண்டு அன்பு தான், அந்த அன்பு தான் நிலையானது, சரிங்களா? ஏன்னா அன்பு நிலையானது.
விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது இல்லையா. நீங்கள் ஒன்று குறைந்த 13 வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அது எல்லாமே இருக்குது சொல்கிறார். ஒன்று குறைந்த 13 எல்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று குறைந்த 13 வாசிங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. இவைகளில் அன்பு இல்லாம விசுவாசம், அன்பு இல்லாம நம்பிக்கை, அது எதிர்பார்க்கல. அன்பு தான் மெயின், அன்பு தான் மெயின், முதன்மையானது, பிரதானமானது, முக்கியமானது. அல்லேலூயா. அன்பே பெரியது. அல்லேலூயா. அப்போ ஏன் ஒரு 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 கண்ணாடி கப்பளவு கூட தான் அவ்வளோதான் நான் அறிய முடியும், பெரிய கடல் அளவு இருக்குது அன்பை நான் அவ்வளவு தான் அறிய முடியும் அப்படின்னா கூட ஆவியான சொல்கிறாரு, எவ்வளவு கவலை நீ அறிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு கவலை நீ அறிந்து கொள்ளு, ஏன்னா அன்பே நிலையானது. அல்லேலூயா. ரெண்டாவது ஏன் அறிந்து கொள்ள சொல்கிறா தெரியுமா, வேற சொல்கிறேங்க அந்த காரியம் என்னன்னு சொன்னால், அன்பே நிறைவானது. அல்லேலூயா. நீங்கள் அங்கே எபேசியர் 3 வந்தீங்கன்னா பவுல் சொல்லும் போது எப்படி எந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். பவுல் பயப்படுத்துகிற காரியம் எபேசியர் 3 16-17 வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். அல்லேலூயா. நான் சொன்னேன் இது போன வாரம் சொன்ன செய்தியில், இது ஏதோ பேயிங் கெஸ்ட் போல இல்லை, வீட்டுக்கு வர விருந்தாளி மாதிரி அல்ல, நம்ம இருதயங்களில் வாசம் பண்ணுகிறதுன்னு சொல்லப்பட்ட வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை இல்லை. ஏதோ ஹாலில் வரைக்கும் ஆண்டு இருந்துட்டு போகிறது இல்லை, அப்படி இல்லை வார்த்தை. இப்போ வீட்டில் இப்போ எங்கள் என்னோடய வீட்டில் நான் எங்கே வேணாலும் போவேன், எந்த ரூமுக்கு வேணாலும் நான் செய்வேன், நான் போவேன் சரியா, எதை வேணாலும் நான் தொடுவேன், எங்கே வேணாலும் போவேன் சரியா, வீட்டில் இருக்க எல்லாரையும் நான் செய்வேன், நான் அறிவேன். அந்த மாதிரி ஒரு காரியம், அவர் தான் வீட்டுக்கு எஜமானனாக நம்ம இருதயங்களில் வாசமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வெறும் ஹாலில் மட்டும் வச்சுருது இல்லை, நமக்கு தனியாக ஒரு ப்ரைவேட் ரூம்னு விருந்தாளி வந்தாங்கன்னா ஹாலில் மட்டும் இருந்து பேசிட்டு காஃபி குடிச்சுட்டு நினைச்சிவாங்க போயிடுவாங்க, அப்படி இல்லை, அப்படி இல்லை. நம்ம இருதயங்கள் வாசமாக இருக்குதுன்னு சொன்னால் முழுமையாய் அவர் ஆளுகை செய்கிறதை குறிக்கிற வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த இருதயங்களில் கிறிஸ்துவோட பிரமாணம் எழுதப்பட்டு இருக்கிறதோ, எங்கே எந்த இருதயங்களில் கிறிஸ்துவின் பிரமாணம் எழுதப்பட்டு இருக்கிறதோ, எங்கே கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதோ, சிந்தப்பட்டிருக்கிறதோ, அந்த இருதயங்களில் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறது ஒன்றும் கடினமான காரியமோ அல்லது பிரச்சனைக்குரிய காரியமோ அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த இருதயங்களில் கிறிஸ்துவின் பிரமாணமாகிய அன்பு எழுதப்பட்டிருக்கிறதோ, எங்கு கிறிஸ்துவின் அன்பு சிந்தப்பட்டிருக்கிறதோ, ஊற்றப்பட்டிருக்கிறதோ, அந்த இருதயங்களில் கிறிஸ்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஏன் நான் சொன்னேன், அன்பு தான் நிறைவானது. ஏன்னா பரிசுத்தாவியுடைய காரியத்தை குறித்து நமக்கு சொல்லும் போது, நீங்கள் உள்ளான அதை அந்த வசனம் பார்க்க எப்படி சொல்லுது, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம். அல்லேலூயா. அப்போது அவருடைய ஆவினாலே பலப்படுவோம் அப்படின்னா ஆவி நிறைவு, பரிசுத்தாவின் நிறைவு அப்படின்னா அன்பின் நிறைவு. அல்லேலூயா. தேவ அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ரோமர் 5:5 வாசிங்கன்னா, நீங்கள் வாசிங்க ரோமர் 5:5 எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியினாலே நம்ம இருதயங்கள் என்ன ஊற்றப்பட்டிருக்கிறது, என்னங்க கொஞ்சம் பேர் பேச மாட்டீங்க, என்கிட்டயா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு சரியா. என் இருதயத்தில் அன்பா, தேவ அன்பா ஊற்றப்பட்டிருக்காங்க. பைபிள் போய் சொல்லாது, கரங்கு இதெல்லாம் சொல்லுவோமா. அப்போ என் இருதயங்களை தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் நான் உற்சாகம் அழியிலே சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது சரியா. அப்போ அந்த நம்பிக்கை நம்மளை வெக்கப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் சொன்ன அன்பே நிறைவானதுன்னு சொன்னேன். பைபிள் காண்பிக்கிறது என்னென்னா அன்பு தான் நிறைவு. நீங்கள் ரோமர் 13 வாங்க. ரோமர் 13 சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை பாருங்கள். ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அன்பு தான் நிறைவு. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தான் நிறைவானது. அன்பே நிலையானது, அன்பே நிறைவானது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், 3 வசனம் வாசிங்க, 9 வசனம் எப்படி என்றால்,
எப்படி எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. எந்த வார்த்தைங்க? எந்த வார்த்தைங்க? அன்பு. அல்லேலூயா. வம்பு இல்லை, வம்பு இல்லை, அன்பு. அல்லேலூயா. ஆமாம், அன்பு. அப்போ அடுத்த வருஷம் சொல்கிறார், அன்பானது பிறருக்கு பொல்லாங்க செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் கலாத்தியர் நிருபத்துக்கு வந்தீங்கன்னு வைங்க, கலாத்தியர் நிருபத்தில், கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம், கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் 14-15 வசனங்கள் வாசிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இந்த ஒரே வார்த்தையிலே 613 நிறைவேறும். 613 பிரமாணமும் அன்பிலே நிறைவேறுகிறது. அன்பே நிறைவானது. அல்லேலூயா. அது இல்லாமல் நீங்கள் அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த என்னது? நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால். எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஆவியானவர் எப்படி எழுதுறாரு? கடித்து. சில மனைவிமார் புருஷனை கடிக்கிறாங்கன்னு நினைக்க, கோவத்தில் நான் சொல்கிறது சரியா புரிஞ்சா கடிச்சிக்கிறேன் அப்படி இல்லையா? மனைவி மட்டும் இல்லை சொல்கிறது கண்டிப்பா. ஆடி அவங்க வந்து ஒரு இதுவாக சொல்கிறார், லிட்டரில் கடிக்கிறது பேசலை, ஓ நான் கடிக்கிறது இல்லை அப்படி சொல்லக்கூடாது சரியா. லிட்டரில் கடிக்கிறது பேசலை. அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பச்சித்து கொள்ளக்கூடாதுன்றது தான் அங்கே காரியம் சரியா. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்காங்க, நீங்கள் ஒருவர் ஒரு கடித்து பச்சித்திரானால் அழிவீர்கள். அப்போ அன்பு தான் நிறைவானது. அல்லேலூயா. ஏன் கவனிங்க, இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கு, ஏன் பரிசுத்த ஆவியானவர் அது கடல் அளவு அன்பு அவ்வளோ பெருசு தேவ அன்பு, ஆனால் நீ ஒரு ஒரு கண்ணாடி கோப்ப கண்ணாடி கப்பில் நீ எடுத்த அளவு சரியா, அவ்வளோதான் தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் விட்டுறாத. எவ்வளவு அறிந்து கொள்ள உன்னால் முடியுமோ அவ்வளவு அறிந்து கொள்ளுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அவர் என்ன சொன்னார், அன்பே நிலையானது. அல்லேலூயா. ஏன் ஆவியானவரே அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறார், அன்பே நிறைவானது. அல்லேலூயா. மூணாவது ஆவியானவர்கிட்ட ஏன் ஆவியானவர் கேட்டான்னு சொல்ல, ஆவியானவர் ஆவியான சொல்வார், அன்பே நித்தியமானது. அல்லேலூயா. அன்பே என்ன பிரச்சனை வாழ்க்கையில் வந்தாலும் சரிங்க சரியா, இயேசு விட்டு போகாதபடிக்கு நம்மளை நிற்க வைக்கிறது எது? நிற்க வைக்கிறது எதுவாக தான் இருக்கணும், அன்பு தான். அல்லேலூயா. உலகம் எவ்வளோ அட்ராக்டிவாக மாறிக்கிட்டே போகுது, எவ்வளோ கூட அட்ராக்டிவாக மாறணுமோ அவ்வளோ கூட கவர்ச்சியாக உலகம் மாறிக்கிட்டே போகுது. ஆனால் அந்த உலக ஈர்ப்பில் ஈர்க்கப்பட்டு போகாமல் இயேசுவே நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய காரியம் இருக்குமானால் அது இதுதான் அப்படி செய்ய வைக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் என்னதான் சொல்லுங்கள், என்னதாங்க? அல்லேலூயா. அதனால தான் நான் போன வாரம் காமிச்சேன், பவுல் சொல்கிறார் வாசித்தான் மறுபடியும் இன்றைக்கும் வாசித்தாலும் தப்பு இல்லை, வேத வசனம் தான். ரோமர் 8 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8 அதிகாரத்தில் அன்பு எவ்வளோ முக்கியமானதுன்றது. ரோமர் 8 அதிகாரம் 36 வசனத்தில் இருந்து வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாகி அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, அல்லேலூயா, அவருடைய அன்பினாலே நாம் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அல்லேலூயா. நிறைய பாருங்க, கவனிக்கவனிங்க, இந்த அன்பின் காரியத்தை என்ன செய்யணும் சரியாக புரிஞ்சுக்கொள்ளலாம். ஏன் அப்படி அந்த அன்பு தான் நம்மளை எல்லாவற்றையும் ஜெயிக்க வைக்கிற காரியமாக இருக்காது. அல்லேலூயா. சிலர் வந்து நான் பார்த்துருக்கேன், நேற்று முன்னதினத்தில் ஒரு நபரிடத்தில் நான் பேசினேன், ஒரு நபர் தான் சொல்லுவேன், ஆண் பெண்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் வந்து வண்டியை குழச்சுன்னு கூடாது யாருன்னு சரியா. ஆனாலும் உங்களுக்கு அப்படி குழப்பத்தோடு தான் சொல்லுவேன். ஒரு நபரிடத்தில் நான் பேசினேன், அந்த நபர்கிட்ட நான் பேசும்போது கேட்டேன், நபரே நபரே நீங்கள் வந்து எல்லா விஷயமும் நல்லா பண்ணுறீங்க, வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால், வீட்டில் ப்ராப்ளம்னு சொன்னால் எது தான் உங்களுக்கு, எங்கே தான் நீங்கள் குறைவுபடுறீங்க, யாருக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, இயேசுவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, சர்ச்சு காரியங்களில் குறைவுபடுறீங்க சரியா, அதுக்கு குறைவுபடுறீங்க. ஆனால் மற்ற எல்லாம் நடக்குது, தூங்காதிருக்கீங்களா நீங்கள், தூங்கி முடிச்சு காலில் பல் வளர்க்காமல் இருக்கீங்களா, குளிக்காமல் இருக்கீங்களா, குளித்து உடுத்தாமல் இருக்கீங்களா, உண்ணாமல் இருக்கீங்களா, மற்ற வேலையெல்லாம் செய்யாமல் இருக்கிறீங்களா, நீங்கள் வேலைக்கு போகாது இருக்கிறீங்களா, இல்லை வீட்டு வேலை செய்யாமல் இருக்கிறீங்களா, நீங்கள் ஆணு பெண்ணு கண்டுபிடிக்க முடியாது சரியா, நீங்கள் வேலைக்கு போகாது இருக்கீங்களா, இல்லை வீட்டு வேலை செய்யாமல் இருக்கிறீங்களா சரிங்களா, நீங்கள் வண்டி ஓட்டாமல் இருக்கீங்களா, வாகனம் ஓட்டாமல் இருக்கீங்களா, பிள்ளைகளை பார்க்காம இருக்கிறீங்களா சரி, இதெல்லாம் இதெல்லாம் நல்லா பேஷாக நடக்குது.
எதுதான் நடக்க மாட்டேது. யாருக்கு தான் பனிஷ்மெண்ட்? பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். யாருக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க? உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவருக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. சரி, அவர் உங்களுக்கு என்ன பாதகம் பண்ணார் அப்படின்னு அந்த நபரிடத்தில் கேட்டேன். சரியா, கொஞ்சம் யோசிங்க. நான் சிந்திக்கிறதுக்காக தான் உங்களை கேட்குறேன், உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லியே பேசினேன். உங்களுக்கு சிந்தனைக்கு தான் நான் பேசுகிறேன். கொஞ்சம் சிந்திங்க, இவ்வளோ நடக்குது எல்லாம். இனி என்ன பண்ணணும்னா, வீட்டில் ப்ராப்ளம் அப்படின்னா இதெல்லாம் நடக்கூடாது. நீ பல்வளக்கூடாது, குளிக்கூடாது, உடுத்தக்கூடாது, உண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது, உறங்கக்கூடாது, எந்தவும் நடக்கூடாது இல்லையா? அதெல்லாம் நடக்குது. அப்போ எது மட்டும் நடக்க மாட்டேது சொல்லுங்கள். ஆ, ஆண்டவர் காரியம் மட்டும் ஏதோ அவர் ஏதோ பண்ணிட்ட மாதிரி. சரியா, ஒரு காரியம் அதெல்லாம் எதனால? என்ன, இந்த அன்பை சரியாக புரிஞ்சு கொள்ளாதது தான். அன்பை சரியாக புரிஞ்சு கொள்ளாதது தான். பவுல் சொல்கிறார், உபத்திரமாக, வியாகுலமாக, துன்பமாக, பசியாக, நிர்வாணமாக, நாசமோசமாக, பட்டயமாக, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு குருவராலே முற்றும் ஜெயங்குருவராக இருக்கிறோமே. அல்லேலூயா. அடுத்த லிஸ்ட் வாசிங்க. அடுத்த லிஸ்ட், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் அது யாரா இருந்தாலும் சரி, சரியா, வேற எந்த நிலைச்சிருந்தா நித்தியம். அதனால சொல்றாரு, அன்பே அன்பே நித்தியமானது. அல்லேலூயா. அன்பே நித்தியமானது. சரியா, அன்பே நித்தியமானது. கொஞ்சம் லேட்டாக ஆன் பண்ணுங்கள் சிஸ்டம் மட்டும், சிஸ்டம் மட்டும். நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருப்போம், அது மறுபடியும் மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பண்ணணும். அன்பே நித்தியமானது. நான் காலைல பாஸ்டர் மாட்ட சொன்னேன், இன்றைக்கி பாட்டு பூசை அப்படின்னேன். என்னது பாட்டு பூசை அப்படின்னாங்க. ஆசியில் நச்சு போட்டவங்களுக்கு தெரியும் பாட்டு பூசைனா என்ன அப்படின்ட்டு. ஏன்ப்பா ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க பாட்டு பூசை அப்படின்னாங்க. ஆமாம், இன்றைக்கி சாதா பூசை இல்லை, இன்றைக்கி பாட்டு பூசை அப்படின்னா. பாட்டு பூசைனா என்ன? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பதிலுக்கு பாட்டு போடாதீங்க. சரியா, சரி, சோத்திரம் பாடினாலும் தப்பு இல்லை, உம்மோடு இருப்பாராக. சரி, இப்போ எதுக்கு பாட்டு பூசைன்னு சொல்கிறான்? சில செய்திலே பாட்டு உண்டு அப்படிங்கிறதுக்காக தான் பாட்டு பூசைன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆவியார் என்ன சொல்கிறான்? உனக்கு என்ன பிரச்சனை, என்ன பாடு வந்தாலும் சரி, நீ அன்பில் மட்டும் நீ கரெக்டாக அன்பு, ஆண்டவர் அன்பில், அன்பில் நீ நிலைத்திருந்தா அந்த அன்பே நித்தியமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. மைக் வச்சுருக்கவங்க எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு இந்த பாட்டெலாம் எனக்கு ரொம்ப வராது, ஆனால் நான் என்ன செய்கிறேன், ஆண்டவர் கிருபையிலே பாடுகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் சோதனை வரும் வேளையில், சொற்கேக்கும் சேவியிலே பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ, வல்ல மீப்ப குண்டனக்கு, குண்டனக்கு, குண்டனக்கு காக்கும் வல்ல மீப்ப குண்டனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஸ்டான்ஸ் எல்லாரும் சேர்ந்து போடுவோமா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசரேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆள உயரமாய் எவ்வளவு அன்பு என்ன துன்பங்கள் வந்தாலும்.
இருந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பு உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பு உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா. மறுபடியும் அந்த ஸ்டான்ஸ் அமௌண்ட் எல்லாரும் போடுமா. என்ன வந்தாலும் ரொம்ப கஷ்டமான வார்த்தைலாம் இல்லை, பை அங்கே ஸ்க்ரீனில் வரலனாலும் என்ன வந்தாலும் நம்புவேன். என் நேசம் என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். நல்லா உச்சாமலையிலேயே சொல்லுங்க. அதில் எல்லோயா அந்த அந்த வரிகள் வருது பாருங்கள். இந்த ஏபேசி நம்ம பார்க்க போகிற அந்த அந்த அளவின் காரியம் என்னது? அகல ஆழ உயரமாக எவ்வளவாய் அன்பு கொடுத்தார். அதில் எல்லோயா பாடுவோமா. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட விசுவாசமா சொல்லும் என்ன. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பு உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பு உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால்தான் ஆவியானவர் சொல்கிறாரு, அன்பு தான் நிரந்தரமானது நிறையானது, அன்பு நிறைவானது, அன்பு நித்தியமானது. அதனால் அந்த அன்பை அறிந்து கொள்ள எவ்வளவு அறிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு நீ அறிந்து கொள். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அன்பின் காரியத்தை என்ன செய்யப்போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். அன்பை ஆக்சுவலாக அளக்க முடியாது. நல்லா கிளம்பு தெரியல சொல்லுவோமா. அன்பை என்ன செய்ய முடியாதுங்க? அளக்க முடியாது. அதுவும் ஆண்டவர் அன்பை முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆனாலும் பவுல் சரியா நம்மளை அறிந்து கொள்ள வல்லவர்களாக ஆகணும்ன்ட்டு ஆவியான ஏவப்பட்டு சொல்கிறாருல. ஆனால் அதிக நிருபத்தில் சொன்ன காரியத்தை நமக்கு மறுபடியும் அதை மனதில் வச்சு தான் பேசுகிறார். என்ன காரியத்தை மனதில் வச்சு பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே எபேசியர் நிருபம் மூன்றாம் அதிகாரத்து வாங்க. எபேசியர் மூன்றாம் அதிகாரத்தில் 18-19 வசனங்களை வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இங்கே நான்கு காரியம், நான்கு மெஷர்மெண்ட்ஸ், அந்த டைமென்ஷன் சொல்கிறார் சரியா. அப்போ நான்கு டைமென்ஷன் என்ன சொல்கிறார்? அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் ஆர்டருக்கு மட்டும் லேசாக மாற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நீளத்தை பார்க்க போகிறோம், அப்புறம் அகலம் பார்க்க போகிறோம், அப்புறம் ஆழத்தை பார்க்க போகிறோம், அதுக்கு பிறகு உயரத்தை பார்ப்போம். அல்லேலூயா. பரிசுத்தாவியிருந்தாலும் விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. இப்போ தான் செய்திக்குள்ளேயே போகிறீங்களா? அப்படியே ஆமாம். இவ்வளோ நேரம் கொடுத்தது இன்ட்ரடக்ஷன். அல்லேலூயா. ஏன் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆவியானர் பேசினார். இப்போ அறிந்து கொள்வதற்கான அந்த மெஷர்மெண்ட்ஸ் என்ன செய்ய போகிறோம்? நம்ம அறிந்து கொள்ள போகிறோம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இல்லை இதுக்கு மட்டும் அல்லையா எல்லாம் வருது, ஆமையெல்லாம் வருது. சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி ஓகே. இதில் முதலாவது நீளம் சரி. அங்கே சொல்லப்பட்டிருக்க நீளம் 18 மறுபடியும் வாசிங்க. 18 வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து. ஆ சரி. நீளம். அப்போது நீளம் அப்படின்னா நீளம் அப்படின்னா எவ்வளவு நீளமானது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தேவனிடத்தில் தேவனே உங்கள் அன்பு எவ்வளவு நீளமானது அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவார் பாருங்க. தேவன் சொல்கிற காரியம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? எபேசியர் 1:4
தமக்குன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றுவதற்கு தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட உலகம் தோன்றுவதற்கு முன்னே. நல்ல கரங்க உதவியா சொல்லுவோமா? அல்லேலூயா. கவனி கவனிங்க, தேவனிடத்துல கேட்டா, தேவனே அன்பினோட நீளம் எங்க ஆரம்பிக்குது? ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? நீளத்தை அளப்பதற்கு எவ்வளவு நீளமானது அப்படிங்கிற, எவ்வளவு நீளமானதுன்னு அளப்பதற்கு எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்? தேவன் சொன்னாரு, உலகம் தோன்றதுக்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் உண்டாவதற்கு முன்னே, உலகம் தோன்றதுக்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இப்ப கிறிஸ்துவனுடைய அன்பின் அகல ஆழ நீளம் உயரத்தை அறிய வேண்டும் என்று சொல்லும் போது கிறிஸ்துவத்துல போய் கேட்பாருமா, எக்ஸாக்டா எங்க ஆரம்பிக்குது இயேசுவே எங்க அப்படின்னா, வெளிப்படுத்தல் 13:8 சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, வெளிப்படுத்தல் 13:8. திருத்துவத்தில் சரியா, பிதா குமாரன் பரிசுத்தாவி மூன்று பேருமே பரிபூர்ண அன்பில் இருந்தார்கள். அந்த அன்பிலே பரிபூர்ணமாக இருக்கிறார்கள். இப்போ அந்த அன்பிலே பரிபூர்ணமாக இருக்கிற காரியத்தில் குமாரன் என்ன செய்ய வேண்டும்? பிரிந்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது, அவர்களுக்குள்ள தீர்மானிக்கப்பட்டது. அப்போ மனதளவிலே அங்கே மனதளவில் ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படுகிறார். அந்த ஃபெலோஷிப்பில் இருந்து, அந்த அன்பின் காரியத்தில் இருந்து அவருக்கு கொஞ்ச நாள் என்ன செய்ய வேண்டும்? பிரிந்து வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மனதளவில் அடிக்கப்படுகிற காரியத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. என்ன, உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு. எதுக்காக அவர் பிரிந்து வர வேண்டும் என்பதற்கு? நம்மை அந்த குடும்பத்தில் சேர்ப்பதற்காக. அதில் உச்சாமலையில் சொல்லுவோமா, பிதாகுமார் பரிசுத்தாவி அவர்களுடைய அந்த அன்பின் குடும்பத்துக்குள்ளே, காட்ஸ் ஃபேமிலிக்குள்ளே நம்ம எல்லாம் சேர்ப்பதற்கு அதில் ஒருவர் பிரிந்து வர வேண்டியிருந்தது. கொஞ்ச காலம் அவர் மனதளவில் அடிக்கப்பட்டார், அதுதான் உலக தோற்றத்துக்கு அடிக்கப்பட்டு சொல்லிருக்கு. அப்போ எக்ஸாக்டாக எங்க ஆரம்பிச்சது இயேசுவே அப்படின்னா, என்றைக்கு அவர்கள் தீர்மானித்தார்களோ, அது என்னைக்கு? அது என்னைக்கு? உலக தோற்றத்துக்கு முன்னே தான். ஆனால் என்னைக்கு அப்படின்னு யாருக்குமே ஓரளவுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் பிடிக்கிறோம். ஓரளவுக்கு என்ன, உலகம் தோன்றதுக்கு முன்னே. எக்ஸாக்ட் டே, எக்ஸாக்ட் டைம் தெரியாது. உலகம் தோன்றதுக்கு முன்னே எப்போ இது டிசைட் ஆச்சோ, எப்போ நம்மளை எல்லாம் அந்த காட்ஸ் ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்களோ அன்றை. அல்லேலூயா. எக்ஸாக்டா சொல்ல முடியாது. சரி, இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்துட்டோம். அளக்கிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருந்தது போதுமா? ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருந்தா நீல கலந்துலாமா? என்ன பாயிண்ட் வேணும் அடுத்து? இல்லைங்க, என்ன பாயிண்ட்டுங்க வேணும்? எண்டிங் பாயிண்ட் வேணும்ல. சரி, அப்போ எவ்வளோ நீளம் அப்படின்னு அளக்கிறதுக்கு எண்டிங் பாயிண்ட் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போது என்ன எண்டிங் பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் எபேசியரில் 1:9-10 வாசிங்க. எபேசியர் 1:9. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே காலங்கள் நிறைவேறும் பொழுது விலங்கு நியமித்தின்படி பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள் தீர்மானித்திருந்த ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் வாசிக்கிறோம். அப்படின்னா சகலமும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கூட்டப்படும். ஆமென். அல்லேலூயா. இப்போ அதான் முடிவா அப்படின்னீங்கன்னா, இல்லை பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டப்படுறது குறித்து பைபிள் என்ன சொல்லுது? அங்கே கூட்டப்படணும் சொல்லுது, முடிவு மாதிரி தெரியுது. பட் அதை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? 1 தசலோனிக்கேயர் 4 வாங்க. 1 தசலோனிக்கேயர் 4 16:17-18 வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். நல்லா நல்லா உச்சாமலையிலேயே சொல்லுங்க, எப்பொழுதும், ஃபார் எவர். அல்லேலூயா. நித்திய நித்தியமாய் அவரோடு கூட நாம் இருப்போம், எப்பொழுதும். அல்லேலூயா. பைபிள தெளிவா போட்டிருக்குது, இவ்விதமா எப்பொழுதும் யாரோடு இருப்போம்? இயேசுவோடு கூட இருப்போம். அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருப்போம் எப்பொழுதும். அப்போ அளவு என்னங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட்டு உலகம் தோன்றதுக்கு முன்னே, அதுவும் எக்ஸாக்டாக தெரில. எண்டிங் பாயிண்ட்டு தெரில. நித்திய நித்தியமாய், தெர் இஸ் நோ எண்டு. கரங்க தெரியல சொல்லுவோமா,
என்ன இல்லைங்க எண்டு இல்லை. நீங்கள் ஒன்று குறைஞ்ச 13 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. 1 Corinthians 13:8 அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும். சரி, அன்பு ஒரு காலம் ஒழியும், ஒரு காலமும் ஒழியாது, ஒழியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அது ஒழியாது, அது போயிட்டே இருக்கும். நித்திய நித்தியமா எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம். அல்லேலூயா. ஆனால் தான் பவுல் உள்ளான மனுஷன் குறித்து பேசும்போது, வெளிப்புற மனுஷன் உள்ளான மனுஷன் சோர்ந்து போகக்கூடாது அப்படிலாம் பேசும்போது, அந்த 2 Corinthians 4 சொல்லிட்டு உடனே என்ன தான் சொல்கிறார் பாருங்களேன். 2 Corinthians 4 வாங்க 16 நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும், அதிசீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய உபத்திரவம், உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது, கன மகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. வாசிங்க. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பூமிக்குரிய பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 7 வசனம் வாசிங்க. 7 வசனம் இந்த தேகத்தில் 8 வாசிங்க. 8 நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அல்லேலூயா. இந்த தேகத்தை எடுத்துட்டு போய் கர்த்தரிடத்தில் போய் குடியிருக்க அதிகமாக என்ன செய்யறோம், விரும்புகிறோம். அப்ப இந்த தேகத்தை விட்டு வெளியே போனா எங்க தான் போய் குடியிருப்போம்? எப்பொழுதும், எப்பொழுதும், எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. 100 100 வாழ்க அதெல்லாம் இல்லைங்க, நித்திய நித்தியமாய். அல்லேலூயா. எவ்வளோ நீளம் பாருங்க, எவ்வளோ நீளம் உலகம் தோன்றதுக்கு முன்னே. அல்லேலூயா. முடிவு இப்போ அளக்கலாம், இப்போ நீளத்தோட முடிவு அளக்கலாம்னு பார்த்தா அது நித்திய நித்தியமாய் எப்போதும் கர்த்தருடன் கூட இருப்போம். அல்லேலூயா. இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எபேசியில் ஒரு குழு கொடுக்குறாரு, சும்மா கிளிம்ஸ், அதாவது டேஸ்ட்டு, சமையல் பண்ணிவிட்டு டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்குறாரு. இந்த எப்போவும் அவரோட இருக்க போகிறல்ல, அங்கே போய் என்னன்னு பார்த்துக்க அப்படின்ட்டு எபேஸ் 2 வாங்க. எபேஸ் 2 6 வாசிக்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. அந்த 6 பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, எதனாலங்க, தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை எப்போ வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. அல்லேலூயா. இப்போ பரலோகத்தில் போய் சரியா அங்கே எப்போது கர்த்தருடன் கூட இருந்து என்னதான் பண்ண போறோம்னு சொன்னால், அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் எவ்வளவு, எவ்வளவு பெருசு, எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு பெரியது, எவ்வளவு மேன்மையானதுன்னு நாம் பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். அல்லேலூயா. கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. அல்லேலூயா. இயேசு எவ்வளோ விரும்பினார் தெரியுமா, நம்மெல்லாம் அவரோடு போய் இருக்கிறது எவ்வளோ விரும்பினார்னா, அந்த ஜெபம் ஜெபிக்கிறார் பிரதான ஆசிரியர் ஜெபம், அந்த யோவான் 17:24 வசனம் வாசிங்க. யோவான் 17:24 உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில். யோவான் 17:24 யோவான் 17:24 காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடன் கூட இருக்க நம்ம விரும்புகிறோம். நம்ம விரும்புகிறோமா? விரும்பணும். அல்லேலூயா. என்னோடு கூட அவர்கள் இருக்க, பிதாவே அவர்கள் எல்லாரும் என் கூட இருக்க நான் விரும்புகிறேன்றார். அல்லேலூயா. யாரோட விருப்பம்? இயேசு விருப்பம். எப்போதும் அவரோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அவ்வளவு நீளம் உலகம் தோன்றதுக்கு முன்னேறது நித்திய நித்தியமாக போயிட்டே இருக்கிறது. நீளம் அளக்க அளக்க முடியாது. அதனால தான் நம்ம எல்லோரும் எல்லாருமே பவுல் அடிகளை போல சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் அந்த 2 Corinthians 4 வாங்க. பவுல் சொல்கிறது நம்ம சொல்ல முடியும், ஏன்னா இப்படி இந்த மாதிரி அனுபவிச்சிருக்க ஆண்டவர் நம்ம மேலே. சரியா? அப்போ பவுல் மேலே மட்டுமே வச்சார், நம்ம மேலே தான் வச்சுருக்காரு. அப்போ நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, 2 Corinthians 4 வாங்க.
8 வசனம், 9 வசனம் வாசிங்க. 8 வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் இருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எல்லாரும் சொல்ல முடியும், எப்பக்கத்திலும் நான் இருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை. நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறோம், ஒடுங்கி போறதில்லை. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை, கலக்கமடைந்தோம், கலக்கமடைந்தோம், மனமுறிவடைகிறது, மனமுறிவடைவதில்லை. ஹல்லேலூயா. மனமுறிவடைவதில்லை. அப்புறம் துன்பப்படுத்தப்பட்டும், துன்பப்படுத்தப்பட்டும்
ஒரே ஒருவர் மாறாதவர்னா அவர் இயேசு, நேற்று இன்று என்றும். அல்லேலூயா. அப்போ ஒரு உதாரணம் காமிக்க, நேற்று இன்று என்று மாறாதவர்னா அவர் நேசிச்சா எப்படி நேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு உதாரணம் பார்ப்போமா. சீசல் நேசனார். யோவான் 13 அதிகாரம் வாங்க. யோவான் 13 1 வசனம் வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் அல்லேலூயா வந்திருக்கணும். அன்பு வைத்தபடியே எது வரைக்கும் அன்பு செஞ்சாரா? முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். அல்லேலூயா. அம்மா, நம்ம நம்ம நேற்று என்றும் நம்ம மேலே வச்ச அன்பு மாறாது. அல்லேலூயா. அதனால்தான் பவுலடிகள் போல் நாமளும் சொல்ல முடியும்னு சொன்னேன். அந்த அன்பு எவ்வளவு நீளமான அன்பு. அல்லேலூயா. விந்தையான அன்பு. அல்லேலூயா. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். பாட்டு போடுமா, ஸ்கிரீனில் போடுங்க. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. இந்நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். இந்நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்ன என்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை என்று கண்டே. தேடி வந்த நேசமே ஆருயிரே சுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். போடுமா, அறிவுக்கு எட்டவில்லை, ஆவினாலும் தெரியவில்லை, நீளம் உயரம் என்னவென்று யாருக்கும் புரியவில்லை. அறிவுக்கு எட்டவில்லை, அகல ஆழம் தெரியவில்லை, நீளம் உயரம் என்னவென்று யாருக்கும் புரியவில்லை. ஓடி வந்த நேசரே அணைத்து கொண்ட கிருபையே, உம் அன்பில் இல்லை என்று நான் கண்டே. ஓடி வந்த நேசரே அணைத்து கொண்ட கிருபையே, உம் அன்பில் இல்லை கண்டே. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழை
கிறிஸ்துவிற்காகவர் இந்நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் வெறுக்காதவர். அல்லேலூயா. எவ்வளவு நீளமானது அப்படி நம்ம எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு. நல்லா கரங்க ஜல்லே சொல்லுவோமா. எப்போங்க ஆரம்பிச்சது? உலகம் தோன்றதுக்கு முன்னே. அல்லேலூயா. இந்த நீளத்தோட முடிவு என்ன? முடிவே இல்லை. அல்லேலூயா. அவ்வளவு அன்பு, அவ்வளவு அன்பு. அல்லேலூயா. நீளம் பார்த்துட்டோம், அகலம் பார்ப்போமா? அகலம் சரியா, அங்கே வாசிங்க அந்த எபேசு 3 அதிகாரத்தில் 18 வசனம், 19 வசனம் வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அகலம் தேவனிடத்தில் போய் கேட்டிருந்தீங்களே, தேவனே அகலம், எவ்வளவு அகலம் உங்க அன்பு, எவ்வளவு அகலம். தேவனிடத்தில் கேட்டா தேவன் சொல்வார், யோவான் 3:16, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அவ்வளவு அகலம். அல்லேலூயா. உலகம் முழுக்கும் அவருடைய அன்பு, அவ்வளவு அகலம். அல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும், எனக்கு திசையிலே தெரியாது, சரி தப்பாக இருக்கலாம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு அகலம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவு அகலம், அவ்வளவு அகலம். கிறிஸ்துவனிடத்தில் போயிட்டு, கிறிஸ்துவே உங்களுடைய அன்பின் அகலம் எவ்வளவு, எவ்வளவு அகலமானது அப்படின்னா, அங்கே எபேசியர்ல ஆண்டவர் நம்ம காமிப்பார் எவ்வளவு அகலமானது அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்கே எபேசியர்ல வாசிக்க நம்மளை குறித்து வாசிக்கிறோம், புறஜாதிகள் நம்மளை குறித்து வாசிங்க. எபேசியர் 2 11 வசனம் வாசிங்க. எபேசியர் 2:11, ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின் படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கோம்ல, எப்படி சொல்லப்பட்டிருக்கோம்ல, எவ்வளவு அகலம்னா, எவ்வளவு அகலம், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் விருத்த சேதம் உடையவர்களால் விருத்த சேதம் இல்லாத எனப்பட்ட நீங்கள் இஸ்ரவேலுடைய காணி, இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்கள், கிறிஸ்துவை சேராதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், இந்த உலகத்தில் தேவனற்றவர்களாக இருந்தவர்கள், தூரமாக இருந்த உங்களை, ரொம்ப தூரம், ரொம்ப அகலம், ரொம்ப தூரம், தூரமாக இருந்த உங்களை அவர் இரத்தத்தினால் அவர் சமீபமாக்கினார். அல்லேலூயா. உங்களை கொண்டு வந்து அவர்களோடு கூட இருந்து யூதர்களோடு வர புறஜாதிகளை நம்மையும் இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, அல்லேலூயா, ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து ஒரே சரீரமாக தேவனோட ஒப்புரவாக்கி நம்மை தேவனுடைய சத்துருக்களும் நீசர்களும் வஞ்சர்களும் துரோகிகளுமா இருந்த நம்மை, தூரத்தில் இருந்த நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி தேவனுடைய வீட்டாராய் மாற்றி, God's family, பரிசுத்த நகரத்தாராக மாற்றி, தேவனுடைய மாளிகையாக, தேவனுடைய வாசஸ்தலமாக நம்மளை கூட்டி கட்டி கொண்டு வருகிற அவ்வளவு பெரிய அந்த, அல்லேலூயா, அவ்வளவு அகலம், அவ்வளவு அகலம். இங்கே இதை வந்து இந்த ரகசியமாக போல் சொல்கிறார் இல்லையா, அந்த 3:3 அது என்ன வந்து அந்த ரகசியம் என்ன வேணும் சொல்கிறாரு, யூதர்களோடு கூட புறஜாதிகளும் எப்படி சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய், உடன் பங்காளிகளுமாய், வாக்குத்தத்தத்தில் உடன் பங்காளிகளுமாய், ஒரே சரீரத்துக்குள்ளானவருமாய், ஒரே சரீரத்துக்குள்ள சபை, ஒரே சரீரத்துக்குள்ளானவருமாக ரகசியம். இந்த ரகசியம் திடீர்னு பவுலுக்கு தோன்றின காரியம் இல்லை, இது தேவனுடைய இருதயத்தின் விருப்பம். அல்லேலூயா. அதுக்கு தான் இயேசுவே வந்தார். அதனால இயேசு சொல்லும்போது சொன்னாரு, என்னிடத்தை வருகிற யாரையும் என்ன பண்ண மாட்டேன் நான் புறம்பே மேலங்கில், நீ யூதன் இல்லை போ அப்படி சொல்றவர் இல்லை, என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்னைக்கு யோவான் 10:16 இயேசு இதை முன்னறிவித்தார். யோவான் 10:16 ரொம்ப அருமையான வசனம். இயேசு முன்னறிவித்தார், இந்த யூதனை பார்த்து சொன்னார், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, புறஜாதியில் ஆடுகளும் எனக்கு உண்டு, வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகளை சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்போது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாக சபை ஏற்படும். அல்லேலூயா.
அப்போ சொல்லுங்க, பவுல் பின்னாடி தான் வந்து எழுதுறாரு. பவுல் பின்னாடி தான் ரட்சிக்கப்பட்டார். யார் முன்னாடி சொல்றது எல்லாத்தையும்? இயேசு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு முன்னாடி சொல்ற என்ன சொல்ல, ஏன்னா வந்தது அதுதான் விருப்பம் தான். என்னன்னா, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமலும் வேறு ஆடுகள் எனக்கு இருக்குது, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும்னு சொன்னார். அன்னைக்கு கொண்டு வந்துட்டார் இப்ப உள்ள. அல்லேலூயா. எவ்வளவு அகலம் பார்த்துக்கிட்டு, எவ்வளவு அகலம். அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். யூதர்கள்ட்ட இருந்த, யூதர்கள் மட்டும் இல்லை புறஜாதிகளையும் கொண்டு வரும். அவ்வளவு அகலம். இவனுக்கு இப்போ நான் சொல்ல போகிறது, நான் மேலே போய் ஸ்க்ரீனில் எப்படி தெரியுது இந்த கேமரான்னு பார்த்தேன். ஏன்னா சில காரியங்கள் என் கை நீட்டி சொல்லும் போது அங்கே மேலே தெரியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ தெரியுதுன்னு ஸ்கெட்சு பார்த்துட்டு வருவோம்னு மேலே போய் பார்த்து வந்தேன். ஆனால் ஆவி என்ன சொன்ன, நீ ஏன் கஷ்டப்படுற, மொத்தபடி நான் கீழே கொண்டாந்துறேன்னு கொண்டாட்டேன். அல்லேலூயா. நீ ஏன்பா மேலே போய் கஷ்டம் எழுதி இறங்கி பார்த்துட்டுலாம் வர்றேன். சரி, எவ்வளோ நீ உனக்கு எப்படி நீ கணக்கில் வச்சுக்குவேன், அந்த மொத்த பேரும் கீழே கொண்டாந்துடுறேன். சரியா? ஆமாம். கிறிஸ்துவோடைய அன்பு எல்லாத்தையும் எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. எவ்வளோ அகலம்னு இயேசுகிட்ட கேட்டிங்கன்னா இயேசு சொல்வார், இருக்கரம் விரித்தவராய். இவ்வளவு அகலம். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுவீங்க, இது இவ்வளோ அகலம்னா இது அலந்தர மரில் இருக்குது, இவ்வளோ அகலம்னு அலந்தர மரில் இருக்குன்னு. இல்லை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கல்வாரி வரையிலும், கல்வாரி மலை வரையிலும், இந்த ரைட் ஹேண்டு, கல்வாரி மலை வரையிலும் ரைட் ஹேண்டு யார் தானா? யூதர்கள் மட்டுமே, யூதர்கள் மட்டுமே, யூதர்கள் மட்டுமே இந்த ரைட் ஹேண்டு. ஆனால் கல்வாரிக்கு பிறகு அது அகலமாகிறது. இந்த லெஃப்ட் ஹேண்டு திரும்ப லெஃப்ட் ஹேண்டு வருது. என்ன சொன்னால், புறஜாதிகளும். அல்லேலூயா. யூதர்கள் மட்டுமல்ல, புறஜாதிகளையும் நான் அனைத்து சேர்த்து ஒரே சரீரமாய் சபையாய் நான். அல்லேலூயா. அவ்வளவு அகலம் கிறிஸ்துவின் அகலம். அந்த அன்பு மாத்திரம் அகலமாக இல்லாமல் யூதர்களுக்கு மட்டும் நின்று இருக்குமானால், இன்றைக்கு நீங்கள் நான் இந்த இடத்துல இல்லை. உண்மை இந்த சர்வீஸும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தமும் இல்லை, இவ்வளோ சந்தோஷம் சமாதானம் உள்ளத்திலும் இல்லை. அந்த அன்பு அவ்வளோ அகலமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளும் சேர்த்து. இந்த துன்பத்தில் உள்ளவையில் அல்லாமல் வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அப்போது சபையாய் ஒரே மந்தையாய் மெய்ப்பனுமாய் இருக்கும். அல்லேலூயா. அது அகலம், நீளம், அகலம் பார்த்துட்டோம். இப்போ என்ன, ஆழம் பார்ப்போம். ஆழம் வாசிங்க, பேச 3:18-19 வசனங்கள். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சரி, இந்த ஆழம் போகிறதுக்கு முன்னாடி, நம்ம இவ்வளோ அகலம் வந்ததுன்னு சொல்லி சொல்லிட்டு அப்படி பார்த்து டக்குன்னு ஆழத்துக்குள்ள போகிறதுக்குள்ள, சரியா, அந்த அகலத்தை உணர்ந்தவளாக ஒரு பாட்டு பாடி செய்வோம். அந்த அன்புனால நிறையப்படுவோம். ஒரு அலையிலே சொல்லுவோம், லோயா அலை, லோயா விளைத்தீர் என்று என்னை தூக்கினீரே. எங்கேருந்து, எங்கேருந்து தூக்கும் ஆழம். அலை லோயா. ஆமாம். அப்போ இந்த ஆழம் காரியம் வரும்போது பார்க்கும்போது பண்ணேன், தேவனிடத்தில் கேட்டால், தேவனே உடைய அன்பு எவ்வளோ ஆழமானது அப்படின்னா, அங்கே எபேசு 2:1-3 வாசின்னு சொல்லுவார் ஆண்டவர். அலை லோயா. தேவ அன்பு எவ்வளோ ஆழமானதுன்னா, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மறித்த நிலையில் இருந்த நம்மை, மறித்தலாக இருந்த நம்மை தேவனே உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. ஆமாம். நம்ம பிசாசு இச்சையின்படி செய்யும்படியாக நம்ம கோபாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம், அவனால் பிடிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தோம், பாதாளத்துக்குரியவர்களாய் நாம் இருந்தோம், தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அவ்வளவு ஆழம், பாதாளத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. இயேசு விட்ட போய், இயேசுவே உங்கள் அன்பு எவ்வளவு ஆழமானது கிறிஸ்துவே அப்படின்னா சொல்ல, பிலிப்பி 2:6 வாசிங்க. பிலிப்பி 2:6 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்களேன் எவ்வளவு ஆழம் அப்படின்னா, பரலோகத்தில் இருந்து பூமியை பார்த்தா பூமி வந்து தாழ்விடங்கள் தான். பரலோகத்திலிருந்து பூமி ஆழமானது தானே, அது எவ்வளோ உயரத்தில் இருக்குது. அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு ஆழமானதுன்னா, தேவனோடு தேவனுக்கு சமமாக இருப்பதை, தேவனாக இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தேவன் அடிமையாக வந்தார். அல்லேலூயா. அவ்வளவு ஆழமானது. தேவனே அடிமையின் ரூபம் எடுத்து தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ தூதர்லிருந்து சற்று சிறியவராக அடிமையின் ரூபத்தில் இயேசு வந்தார். அவ்வளவு ஆழமானது இயேசுவின் அன்பு.
சிங்காசனத்தை விட்டு பரலோக மகிமையை விட்டு தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அவ்வளவு ஆழமானது. அதோடு நின்றுல அவசனம் அடுத்த வசனம் வாசிங்க. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எவ்வளவு ஆழமானதுன்னா, சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து அவ்வளவு ஆழம் மட்டும் இல்லாது, இறங்கி வந்தது மாத்திரமல்ல, நமக்காக அவர் சிலுவையில ஒரு கல்வனை போல, ஒரு கொலை பாதகனை போல சிலுவையிலே மறிக்கும்படியாக, கல்வாரி மலையிலே சிலுவையிலே மறிக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவ்வளவு ஆழமான, நமக்காக அடிமையா வந்தது மாத்திரமல்ல, நமக்காக மறிக்கவும், அது எப்படி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி நமக்காய் சாபமாகும்படியாக சிலுவையில மறிக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்த அன்பு அவ்வளவு ஆழமான அன்பு. அல்லேலூயா. அதோடு நிற்கல, அதோடு இல்லை, அதோடு நிற்கல. என்ன அப்படின்னா, நீங்கள் எபேசு 4 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 9 வசனம் பார்த்தீங்களா, வாசிங்க. எபேசு 4 அதிகாரத்தில், எபேசு 4 இல்லை 9 வசனம் வாசிங்க. தேவன் 4:9 ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது. ஏறினார் என்றதுனால, அதுக்கு முன்னாடி தாழ்விடங்களில இறங்கினார் என்பது விளங்குறது அல்லவா. கவனிங்க, எவ்வளவு ஆழம்னா, சிங்காசனத்தை விட்டு தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நமக்காக அடிமையின் ரூபத்தை எடுத்து வந்த அன்பு மாத்திரம் அல்ல, அது நமக்காய் கல்வாரியில் மறிக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்த, ஒரு கல்வனை போல மறிக்கும்படியாக ஒப்பு கொடுத்த, ரெண்டு கல்வர்கள் மத்தியிலே ஒரு கல்வனை போல மறிக்கும்படியாக ஒப்பு கொடுத்த அன்பு மாத்திரம் அல்ல, அது நமக்காக இன்னும் ஆழமாய் பாதாளத்துக்கு இறங்கி ஏறின அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இறங்கி நாம் போக வேண்டிய இடத்துக்கு, நாம் போக வேண்டிய இடத்திற்கு கீழே இறங்கி நமக்காக ஏறின அன்பு. அல்லேலூயா. அவ்வளவு டீப், அவ்வளவு ஆழமானது. நாம் போக வேண்டிய பாதாளத்துக்குனே சரியா, அவர் போய் சரியா நமக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அல்லேலூயா. அவ்வளவு டீப், அவ்வளவு ஆழமானது யாருடைய அன்பு? யாரோட அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு ஆழமானது. எதுக்கு, எதுக்கு? அந்த பாதாளத்தில் இருந்த நம்மை தூக்கி எடுப்பதற்காக. அல்லேலூயா. தூக்கி எடுப்பதற்காக, தூக்கி எடுப்பதற்காக. அவ்வளோ ஆழமானது. அதனால தான் சொல்லுவோம், யார் இயேசு நேசிக்கிறது போல் யாரும் நேசிக்க முடியாது, யாரும் நேசிக்க முடியாது. சிலர் யோசிப்பா, என் அம்மா நேசிக்கிறாங்க, அப்பா நேசிக்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் நேசிக்கிறார், மனைவி நேசிக்கிறாங்க, சரியா, பிள்ளைங்க நேசிக்கிறாங்க, எல்லாம் நேசிக்கிறாங்க. இந்த மாதிரி அன்பு எல்லாத்தையும் விட்டு தேவன் அடிமையின் ரூபம் எடுக்கிறதும், அடிமையின் ரூபம் எடுக்கிறது மாத்திரமல்ல, எல்லாரும் தூஷிக்க முடியல, ரெண்டு கல்வர்கள் மத்தியிலே அலங்கோலமாய் அகோரமாய் அரை நிர்மாணமாய் கல்வனை போல தொங்குறது மாத்திரமல்ல, நமக்காய் மரணத்தை விசை பார்க்கிறது மாத்திரமல்ல, நமக்காக பாதாளமும் இறங்கி மேலே ஏறி வருகிற அன்பு. அந்த அன்புக்கு நிகரானது ஒன்றுமில்லை. குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது கருணியத்தா பெரியவனாக்கிலீரே துணிந்து தூக்கிலீரே பெரியவனாக்கிலீரே உமது கருணியத்தா பெரியவனாக்கிலீரே நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி, இந்த ஒரு அடி மாட்டம் குனிந்து தூக்கினீர்கள், உணர்ந்து பாடுவோமா? உணர்ந்து. அவர் மட்டும் குனிஞ்சு தூக்கலைனான் நம்ம இன்னைக்கு இங்க இல்லை, உணர்ந்தவர்களாக. குனிந்து தூக்கினீரே கருணியத்தா
பெரியவனாக்கி நீரே, உமது காருணியத்தால் பெரியவனாக்கி நீரே. அல்லேலூயா. நீளம் அகலம் ஆழம் பார்த்தோம், உயரம் என்ன தேவனிடத்தில் கேட்டார், எவ்வளோ உயரம் அப்படின்னா, உன்னை நான் பாதாளத்திலிருந்து அக்கிரமத்தினால் பாவத்தினால் மரித்தர இருந்த உன்னை என் இரக்கத்தினால நான் உயிர்ப்பித்ததை மாத்திரம் அல்ல. எபேசு 2:7 வாசிங்க, எவ்வளோ உயரம் பாருங்க. எபேசு 2:7 நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நல்ல கரங்க சொல்லுவோமா, எவ்வளோ உயரங்க. பாதாளத்துக்கு போக வேண்டிய ஆட்கள் நம்ம, நம்மளை தூக்கி உயர்த்தி அவரே உயிர்ப்பித்து உன்னதங்களில் கிறிஸ்துவோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம நினச்சப்போ இங்கே சேரில் தானே உட்காந்துருக்கோம், நம்ம எங்கே உட்காந்துருக்கோம், என் சேரில் உட்காந்துருக்கோமே. ஆனால் அவர் சொல்கிறார், நான் உன்னதங்களில் என்ன செஞ்சுருக்கிறேன், உன்னை உட்கார வச்சுருக்கிறேன்னு அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஏவலவேனும் பொய் உரையாத தேவன். நல்ல கருத்தை சொல்லுவோமா, அல்லேலூயா. என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டா நமக்கு, ஓ அதுதான், அதனால தான் அப்படி சொல்கிறாரு. அதுவும் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் உட்கார வச்சுருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இங்கிலாந்து தேசத்தை வச்சு நான் சொல்கிறேன், இங்கிலாந்து தேசத்தில் அரச குடும்பம் இருக்குல்ல, கிங் சார்லஸ்ன்னு சொல்லலாம், அரச குடும்பம் இருக்குல்ல, எலிசபெத் சார்லஸ்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த அரச குடும்பம் இப்போ அந்த எப்படி சொல்ல, நம்மளை சொல்லணும், ஒரு அனாதையாக இருந்த ஒரு ஆளை, சரியா திக்கெட் இருந்த ஒரு ஆளை அரச குடும்பத்தார் தத்தெடுத்து அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பராக மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம யாராக மாறிட்டோம், அந்த ராஜ்ய குடும்பத்துக்கு, சரியா ஒரு நபராக மாறிட்டோம், ஒரு உறுப்பினராக மாறிட்டோம். அப்போ அந்த ராஜ்ய குடும்பத்துக்கு என்ன மதிப்பு இருக்குமோ அந்த மதிப்பு தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைக்கும் உண்டு. அல்லேலூயா. நான் அது தத்துன்னு சொல்கிறேன், அவர் அந்த வார்த்தை கூட சொல்கிறதில்லை, அவர் நீ என் பிள்ளைன்னு தான் சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அந்த காட்ஸ் ஃபேமிலிக்கு, தேவ குடும்பத்துக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பில் நம்மளை வச்சுருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா, காட்ஸ் ஃபேமிலி, தேவன் உலகத்தை உண்டாக்கின தேவ குடும்பம், தேவனுடைய குடும்பம் நம்ம, தேவனுடைய வீட்டார் நம்ம. அப்போ அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ கனமோ அவ்வளோ கனத்தோடு வச்சிருக்கிறார். இவங்களாம் ராயல் ஃபேமிலி. அலே லோயா. ராஜரிக ஆசாரிய கூட்டம். அலே லோயா. அதனால் உன்னதங்களில் அந்த மதிப்போடு வச்சுருக்கேன்ப்பா, உன்னை அந்த மதிப்போடு வச்சுருக்கேன் என்று. அலே லோயா. நீ தான் நீ புழு பூச்சின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன், சரியா, ஆனால் சொல்ல நான் உன்னை அந்த மதிப்போடு வச்சுருக்கேன். அலே லோயா. ஆமாம். அப்போ அதான் உன்னதங்களில் நம்ம கிடச்சி அவ்வளோ உயரம். அலே லோயா. இயேசு இடத்துல கேட்டேன்னு ஏன், இயேசுவே உங்கள் அன்பு எவ்வளோ உயரம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இயேசு சொல்லுவேன், ஏங்க உன்னை எந்த உயரத்தில் கொண்டு போய் வைக்க போகிறேன் அப்படின்னா, அங்கே யோவான் 14 சொல்லுவார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்போம். தேவனிடத்தில் விசுவாசம் என்னிடத்துல அது வாசிங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஆ இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை உங்களிடத்தில் வருவேன். நமக்கு எல்லாருக்கும் சிறப்பான சுதந்திரம் இருக்கிறது. எங்கே போக வேண்டியவ, நம்ம டீப்பாக உள்ளே போக வேண்டிய ஆட்கள் நம்ம, எங்கே போ எங்கே எங்கே போக போகிறோம், அவரோடு கூட. அல்லேலூயா. பரலோகத்தில். அல்லேலூயா. அதனால தான் பவுல் பிலிப்பியர் நிருபம் 3:20 சொல்ல எப்படி சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 3:20 வாசிங்க, நம்முடைய குடியிருப்போ, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எப்போ வருவார், வந்தா டேக் ஆஃப். அல்லேலூயா. எங்கே போவோம் சொல்லுங்கள், எங்கங்க, ஆ அங்கே. அல்லேலூயா. ஒசரத்துக்கு போவோம். அல்லேலூயா. எங்கே போவோம், ஒசரத்துக்கு போயிடுவோம். அல்லேலூயா. உன்னதத்துக்கு போயிடுவோம். அல்லேலூயா. எத்தனை வருஷம் இருப்பீங்க அங்கே, நித்திய நித்தியமாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வாசத்தை உங்களுக்கு காலி பண்ண சொல்லி யாரும் சொல்ல மாட்டான், காலி பண்ண, காலி பண்ண, காலி பண்ண, காலி பண்ணு, காலி பண்ணு, உன்னை யார் விட்டதீங்க அப்படி உங்கள் வாசலத்தில் உங்களுக்கு நான் உண்ட பண்ணுறதில்ல வாசலத்தில் காலி பண்ண சொல்லி யாரும், என்றென்றும் அவரோடு கூட இருப்போம். அலே லூயா. அவ்வளோ உசரம், அவ்வளோ உயரம். அலே லூயா. அதான் தான் சொன்னது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா, சரி. அதுலேயே 18 வசனம் தான் வாசிங்க, அதில் 18 யோவான் 14:18
உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்தில் வருவேன். அல்லேலூயா. யோன்னு யோவான் 3:1 சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவதால் பிதாவை நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். அல்லேலூயா. இப்போ இவ்விதமாக அழைக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுகிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆனாலும் அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. வரும்போது போயிடும், உன்னதமான உன்னதத்தை எடுத்து விடும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அகலம் நீளம், நீளம் அகலம் ஆழம் உயரம் நானே சொன்னார். ஏன் பவுல் இது எபேசன் பத்தில் சொல்கிறான் தெரியுமா? ஏங்க சொல்கிறார் தெரியுமா? ஏன்னா அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, யூதரில் இருக்கிறாங்க, புறஜாதியில் இருக்கிறாங்க. யூதர்கிட்ட கவனிக்கணும், யூதர்கள் இப்போ யூதர்கள் சொல்லணும். யூதர்கிட்ட சொல்கிறாரு, டேனே யூதனே நீ நினைக்காத, கல்வாரிக்கு பிறகுதான் ஏதோ இது அப்போஸ்தலன் பவுலுக்கு உருவான ஒரு வெளிப்பாடு, அதனால கல்வாரிக்கு பிறகுதான் புறஜாதிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும்னு அவர் நினைச்சதாக நீ நினைக்காத. இல்லை 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 இல்லை, கல்வாரிக்கு பிறகு இல்லைடா, உலகம் தோன்றதுக்கு முன்னமே அவர் புறஜாதிகளை தன் இருதயத்தில் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளோ நீளம் தான், அவ்வளோ நீளம். யூதனே நீ நினைக்காத, நீ ஏற்றுக்கொள்ளாதனால, அல்லது யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனால நிராகரிப்பதனால அவர் புறஜாதிகளை ரட்சிக்கும்படி போயிட்டாருன்னு நினைக்காத. இல்லை 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 இல்லை, அவர் முன்னமே அவர் தீர்மானித்தது, அவர் இருதயத்தில் மறைத்து வைத்திருந்த ரகசியம் என்னென்ன புறஜாதிகள் இருதயத்திலேயே வைத்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எவ்வளோ அகலமானதுனா அவரே அவர்களை அவங்களை ஏற்றுக்கிட்டார். நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேற? யூதர்களை பார்த்து கேட்குற அவரே அவர் அவங்களை என்ன செஞ்சார்? ஏற்றுக்கிட்டாருப்பா. ஆழம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அவங்க மட்டும் பாதாளம் போகிறதில்லை, நாம் எல்லாரும். எபேசு 2 வாசிங்கன்னா, அக்கிரமால் பாவங்களை மறித்தவர்ந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த அவைகளை நாங்கள் முற்க அவைகளை நாம் முற்காலத்தில் உலக வழக்கத்தை கேட்டபடியே நாம் யூதர்களாக நாமும் அந்த பள்ளத்துக்கு தானே பாதாளத்துக்கு தான் போக வேண்டிய ஆட்கள். அவங்களோட சேர்த்து தேவன் நம்மையும் உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்கிறாரு, அவங்களும் புறஜாதிகளும் நம்மோடு சேர்ந்து தான் எங்கே இருக்க போகிறாங்க? அங்கே இருக்க போகிறாங்க. நல்ல கிரகத்தில் சொல்லுவோமா? இது யூதனுக்கு சொல்கிறேன், யூதனுக்கு வார்த்தை. புறஜாதிகள் எதுவும் சொல்கிறாரு, புறஜாதிகள் அவங்க எல்லாம் ரசிக்கப்பட்டவங்க, பேசு பட்டணத்தில் ரசிக்கப்பட்டவங்களா எங்கன்னா, டயானா, தியானாள், தியானாலே பெரியவள். அப்போஸ்தலர் 19 தியானாள், தியானாள், தியானால் கோயில் வந்து அன்றைக்கி உலக அதிசயத்தில் ஒன்றாக கருதப்பட்டது. அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க அந்த கோயிலை. உலக அதிசயங்கள் 7 தான், 7 ஒரு அதிசயம் என்னது? அந்த தியானாளோட கோயில். அதனால தான் அந்த கோயில் மாதிரி வெளியில் சிலைகள் வெளியில் செஞ்சு என்ன செஞ்சாங்க, வித்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா, அவ்வளோ கிராண்டாக இருக்கும் அந்த கோயிலில். அந்த கோயிலுடைய நீளம், கோயிலுடைய அகலம், கோயிலோட உயரம், சரியா, அதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் யார் பார்த்துருக்கா? புறஜாதி பார்த்துருக்கா? எது பார்த்து பிரமாணிச்சு எது பார்த்து அவங்க பிரமிச்சிருந்துருக்காங்கன்னா, தியானாளுடைய கோயிலில் இருக்கிற நீளம் அகலம் உயரம் இதெல்லாம் பார்த்து, அது என்னப்பா? கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்பதை பாரு. அல்லேலூயா. புறஜாதியாகிய ஒன்னை தேனால கும்பிட்டுக்கிட்டு இருந்த ஒன்னை அவர் ரட்சித்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் யாருக்கு சொன்ன? எபேஸ் நிருபத்தில் யாருக்கு? புறஜாதிகளுக்கு பவுல் ஆவியனர் ஆவியான பவுலை கொண்டு சொல்கிற காரியமாக எதுக்காக இது எழுதியிருக்கிறார்ன்றது புரிஞ்சுக்கணும். எதா நீ புரிஞ்சுக்கொள்ளுங்கப்பா அப்படின்ட்டார். சரி, இப்போ நம்ம ஒரு காரியத்தை வருவோம், நம்ம காரியத்தை வந்துடுவோம். இது அன்றைக்கி எபேஸ் நிருபத்துக்கு அவங்களுக்கு சொன்ன காரியத்தை சொல்லிட்டேன். நமக்கு வரும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்போ பார்த்துட்டு இவ்வளோ தினம் பார்க்குறிய, தேவனுடைய கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய நீளம் அகலம் ஆழம் உயரம் என்னதுன்ட்டு பார்க்குறிய, இது நீ வந்து அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்ள வல்லவர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார். இல்லக்காரங்க இதெல்லாம் சொல்லுவோமா? அப்போ அறிந்து கொள்ள வல்லவர்களாக நீ மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி? அங்கே வாசிங்க, எபேசு 3 வாங்க, எல்லோரும் எடுத்துக்கொள்ள. எபேசு 3 எப்படி அப்படின்னு சொல்கிறாரு, 17-18 வாசிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக. சொல்ற வார்த்தை கவனிங்க, எப்படி எப்படி அறிஞ்சு கொள்ள சொல்றாருன்னா, ஒரு வார்த்தை 18 இருக்குது. என்ன வார்த்தை? சகல என்ன கவனிங்க சகல பரிசுத்தவான்களோடு கூட. நல்ல கணக்கு சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாறணும்? சகல பரிசுத்தவான்களோடு கூட. அப்போ கிறிஸ்துவ மார்க்கன்றது தனி மனித மார்க்கம் இல்லை, இட்ஸ் கார்பரேட். நம்ம சேர்ந்து வந்து ஆண்டவரை என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ செய்தி என்ன செய்கிறோம்? கேட்குறோம். சரியா, அப்போ என்ன நம்ம செய்யணும்? என்ன ஆவியான விரும்புகிறாருன்னா, இந்த அறிவை இந்த அறிந்து கொள்ள, அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள நீ வல்லவனாக மாற வேண்டும், வல்லவளாக மாற வேண்டும் சொல்லி சொன்னால் எல்லா சண்டே சர்வீஸுக்கும் நீ வரணும். அல்லேலூயா. சகல பரிசுத்தவான்களோடு கூட நீ என்ன செய்யணும்? இது அறிந்து கொள்ள வல்லவனாக நீ மாறணும். அல்லேலூயா. சேர்ந்து வந்து செய்தி கேளு. அதுக்கு தான் ஒரு வேளை இன்னைக்கு கூட்டார்னு நினைக்கிறேன்.
ஏன்னா மொத்த பேர் ஒரே இடத்துக்கு வாங்க அப்படின்ட்டு. சரியான நம்ம சொன்னோம் ஒரே ஆராதனை இது பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னோம். வர வருஷத்தில் இதில் இப்போத்துலேருந்தே ஒரே ஆராதனை ஒரே சண்டையில். ஏன்னா நம்ம அந்த நான் கடந்த வாரம் சொன்னது போல் அந்த சகல பரிசுத்தவான்களோடு கூட இந்த சீஷத்துவத்த காரியத்தை நம்ம செய்ய போகிறோம் செய்ய போகிறோம். அவருடைய அன்பின் ஆழ மகள நீளம் உயரம் அறிவை கெட்டாத அன்பை நம்ம அறிந்து கொள்ள வளவலாக மாற போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு வர்றதான காரியம் எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் என்ன செய்யணும் வரணும். நான் இவ்வளோ நேரம் சொன்ன அந்த கிருஷ்ணனுடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இவ்வளோத்தையும் பார்த்துட்டு எவ்வளோ நீளம்பா எவ்வளோ அகலம் எவ்வளோ ஆழம் எவ்வளோ உயரம் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம பாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு வராமல் இருக்கிறது சரியா? அது மாதிரி இருக்கக்கூடாது, அது மாதிரி இருக்கக்கூடாது சரியா? எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை வராத நீ செய்யணும் வர வேண்டும். நல்ல கிழமை தெரியல சொல்லுவோமா? எதுக்கு பாஸ்டர் கூப்பிடுறாங்க இல்லை? அவருடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரத்தை சகல பரிசுத்தமானங்களோடு கூட அறிந்து கொள்ள நாம் வல்லவர்களாய் மாற வேண்டும். அலே லூயா. எனக்கு கஷ்டம் இல்லை கலந்துக்கணும். ஏன் கவனிக்கணும் சகல பரிசுத்தவான்களோடு கூட அவருடைய அன்பை அறிந்து கொள்ள. நான் சொன்னேன் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன், கடல் அளவு இருக்கிற அந்த அன்பு நமக்கு கவனிக்கிங்க கவனிங்க கடல் அளவு இருக்கிற அன்பு நமக்கு ஒரு கண்ணாடி கப்பில் அந்த கடல் தண்ணி பிடிச்சி வைக்கிறோம் சரியா? இப்போ கையில் கடல் தண்ணி, என் கையில் கடல் தண்ணி இருக்கா இல்லையா? ஏங்க இருக்கா இல்லையா? இருக்குது. ஆனால் கடல் ஃபுல்லாக என் கையில் இல்லை, ஆனால் கடல் தண்ணி என் கையில் இருக்குது சரியா? நான் எவ்வளோ அறிந்து கொள்கிறேன் அறிந்து கொண்டேன்னா இப்போ கேர்சல் போகும்போது சகல பரிசுத்தவான்களோடு கூட ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்டுட்டு கேர்சலில் போய் செய்திக்குரிய காரியம் கேள்விகளில் கேள்வி தான் இருக்கும், டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டெய்னரில் என் அளவை நான் புரிந்து கொண்ட நான் அறிந்து கொண்ட அந்த அன்பின் அளவை நான் அதில் ஊற்றுவேன். இன்னொருத்தர் ஊற்றுவார், இன்னொருத்தவங்க ஊற்றுவாங்க, இன்னொருத்தவங்க ஊற்றுவாங்க, கேர்சல் இருக்கிற எல்லோரும் அந்த கண்டெய்னர் ஊற்றுவாங்க. இப்போ அந்த அளவு எப்படி ஆயிடுச்சு சொல்லுங்கள்? பெருசாகிடுச்சு, அதிகமாகிடுச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் அதிகமாகுது. இப்போ எதுக்கு சீசன் லைக்கும் தேவைப்படுதுன்னு தெரிதா? அந்த கப்பளவோடு நான் போதும் அப்படி சொல்லிட்டு போகக்கூடாது. அப்படி ஆவியான அப்படி சொல்லலை. எப்படி சொல்கிறாரு? கப்போடு போகாத, சகல பரிசுத்தவான்களோடு கூட அறிந்து கொள்ள வளர்வாய்மார். அல்லே லூயா. அப்போது உனக்கு நீ வச்சுக்கிற கப்பில் இருந்து கொண்டு போய் ஊற்ற வேண்டியது அவசியம், மற்றவங்க ஊற்றுறதையும் நீ பார்க்க வேண்டியது அவசியம் சரி? அப்போது இன்னும் உனக்கு என்ன செய்யும் ப்ராடாக இன்னும் அதிகமாக நீ யாரை அறிந்து கொள்ள முடியும்? கிறிஸ்துடைய அன்பை என்ன செய்ய முடியும் நீ அறிந்து கொள்ள முடியும். அல்லே லூயா. நல்லா உச்சமாக சொல்லுங்க அல்லே லூயா. உங்கள்கிட்ட எதுக்கு ஜெபம் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஜெபம் பண்ணுறாருன்னு, இவங்க அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லே லூயா. அந்த அன்பினுடைய ஆழம் அகலம் நீளம் உயரத்தை அறிந்து கொள்ள, அறிவிக்கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாறணும். அன்பு அறிஞ்சிட்டா போதும், அதான் காரியம். அப்போ ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வளரப்போகிறோம். இயேசு சொன்ன வார்த்தை அன்பிலே நிலைத்திருங்கள். அல்லே லூயா. ஏன்னா அன்பில் நீங்கள் எபேசு 4 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வரும், அன்பிலே அன்போடு கூட சத்தியத்தை கை கொண்டு அப்படி தான் வருது. அன்போடு கூட சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும், நம்ம கை கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் வளரும்பாக வளரும்படியாக அப்படி செய்தார் அப்படின்லாம் 4 அதிகாரத்தில் 14-15 வசனங்கள்லாம் பார்க்க முடியும் சரியா? எப்படி அன்போடு கூட சில பரிசுத்தவான்களோடு கூட அன்போடு கூட சத்தியத்தை கை கொள்ளுது. இப்போ கவனிங்க, இப்போ ஜெபம் பண்ண போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம், உட்காந்து இன்னொரு பாடலை நம்ம பாடி அப்படி என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம்.